வணக்கம். நேர்களை நீங்கள் நினைப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநரான நியூஸ் பஸ்டின் பின்னிரவு பிரதான செய்தி அறிக்கையுடன் உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். வெட்டிகனோ கேம்பஸ் நிறுவனத்தில் பட்டப்படிப்பு பாடநெறிகளை நடத்துவதற்கு அனுமதி இல்லை, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சின் செயலாளர் அகில இலங்கை ஜம்யத்துல் உலமா சபைக்கு கடிதம். கைது செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவர்களை பிணையில் விடுதலை செய்ய போலீசார் ஆட்சேபனை. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிஹெச்பி பியசேனவுக்கு 4 வருட சிறை தண்டனையும் 5.4 மில்லியன் அபராதமும் விதிப்பு. இனி விரிவான செய்திகள். விசேட சோதனை நடவடிக்கையின் போது அண்மையில் கைது செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவர்களை பிணையில் விடுதலை செய்ய போலீசார் ஆட்சேபனை தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர், செயலாளர் மற்றும் உணவக உரிமையாளர் ஆகியோரை பிணையில் விடுதலை செய்யக் கோரி இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. யாழ் நீதவான் நீதிமன்றில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த மாணவர்களையும் உணவக உரிமையாளரையும் பிணையில் விடுதலை செய்வதற்கு போலீசார் ஆட்சேபனை தெரிவித்ததை தொடர்ந்து பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு எதிர்வரும் புதன்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் திகாமடுளை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிஹெச்பி பிஎஸ்ஐனவுக்கு 4 வருட சிறை தண்டனையும் 5.4 மில்லியன் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற ஆசனத்தை இழந்ததன் பின்னர் 1 வருடம் வரை அரசாங்கத்திற்கு சொந்தமான ஜீப்பை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றவாளியாக காணப்பட்ட நிலையில் அவருக்கு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சின் செயலாளர் என்கேஜிகே நாம் மாவத்த அகில இலங்கை ஜம்யத்துல் உலமா சபைக்கு கடிதம் ஒன்றை வரைந்துள்ளார். IS பயங்கரவாதிகளின் தாக்குதல் முன்னறிவித்தல் தொடர்பில் குறித்த கடிதம் வரையப்பட்டுள்ளது. ஜனாதிபதியுடனான சர்வமத தலைவர்களின் கூட்டத்தில் மௌலவி ரிஸ்வி முஃப்தியினால் வெளியிடப்பட்ட கருத்து தொடர்பில் இந்த கடிதத்தில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் ருவன் விஜயவர்தனவை சந்தித்த போது பயங்கரவாத குழுக்கள் தொடர்பிலான தகவல்கள் மற்றும் ஆவணங்களையும் வழங்கியதாக தெரிவித்த கருத்து தொடர்பில் இந்த கடிதம் வரையப்பட்டிருந்தது. குறித்த மௌலவி மற்றும் ராஜாங்க அமைச்சர் ருவன் விஜயவர்தன 2015 சந்தித்த போது பயங்கரவாத குழுக்கள் தொடர்பில் எந்த தகவல்களும் பரிமாறப்படவில்லை என குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மௌலவியால் வழங்கப்பட்ட குறித்த அறிக்கையில் உள்ள பிழைகளை திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சின் செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். அகில இலங்கை ஜம்யத்துல் உலமாவின் தலைவர் மௌலவி ரிஸ்மி முஃப்தி தனது அறிக்கையில் உள்ள தவறான தகவல்களை திருத்திக் கொள்ளாவிடின் அமைச்சின் செயலகத்தால் உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெட்டிகுலோ கேம்பஸ் அல்லது ஷரியா பல்கலைக்கழகம் எனும் பெயரில் நிர்மாணிக்கப்படும் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் பட்டப்படிப்பு கட்கை நெருகி முன்னெடுப்பதற்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மொஹாண்டி சில்வாவின் கையொப்பத்துடன் இன்று பிற்பகல் அறிக்கையொன்று வெளியிடப்பட்டது. பெட்டிகுலோ கேம்பஸ் அல்லது ஷரியா பல்கலைக்கழகம் எனும் பெயரில் பட்டப்படிப்பு கற்கை நெறியை முன்னெடுப்பதற்கு அனுமதி கோரப்படவில்லை என இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1978 பல்கலைக்கழக சட்டத்திற்கு அமைய 15 அரசு பல்கலைக்கழகங்களுக்கான கல்வியை திட்டமிடல் மற்றும் இணைப்பு, அந்தந்த பல்கலைக்கழகங்களின் நிர்வாகத்தை நிறைப்படுத்துவதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்தல் ஆகியன மாத்திரமே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்படுவதாக இந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 21 தாக்குதலுடன் தொடர்புடைய குழுவின் சொத்து விபரம் தொடர்பிலான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இந்த பயங்கரவாத குழுவிடமிருந்த 140 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பணத்தை குற்றத்தடுப்பு பிரிவினர் தற்போது கண்டுபிடித்துள்ளனர். இதில் ஒரு தொகை தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. எஞ்சிய தொகை வங்கிக் கணக்குகளில் காணப்படுகின்றன, வைப்பிலிடப்பட்டுள்ளன. அந்த கணக்குகளை தடை செய்வதற்கும் குற்றத்தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதனைத் தவிர 7 பில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்து இவர்களுக்கு உள்ளது என்பதை குற்றத்தடுப்பு பிரிவினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். அந்த சொத்துக்களை முடக்குவதற்கான விசாரணைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. பிரகாஷ்
பயங்கரவாதிகள் பயிற்சி பெறுவதற்கு பயன்படுத்தியதாக சந்தேகப்படும் வீடொன்றை நுவரலியா பிளாக்பூல் பகுதியில் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இன்று சுற்றி வளைத்துள்ளனர். அந்த வீட்டிற்கு அருகில் இருந்த இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். காத்தான்குடி பகுதியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் அரசு புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்திய தகவலுக்கமைய இந்த சுற்றி வளைப்பு இன்று முன்னெடுக்கப்பட்டது. அந்த சந்தேக நபரும் நுவரலியா பிளாக்பூல் தர்மபாலபுரவில் உள்ள வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். முகமது ஜாக்ரானும் தாம் உள்ளிட்ட குழுவினரும் தங்கியிருந்த இடம் தொடர்பில் அங்கு அழைத்துச் செல்லப்பட்ட சந்தேக நபர் பாதுகாப்பு பிரிவிற்கு தெரியப்படுத்தினார். கடந்த மாதம் முதல் வாரத்தில் காலை 4 மணியளவில் காத்தான்குடியிலிருந்து நுவரலியாவிற்கு வருகை தந்ததாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் நுவரலியா நகரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த வீட்டிற்கு தாம் உள்ளிட்டோர் 2 வேன்களில் அழைத்து வரப்பட்டதாகவும் சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். முகமது சக்ரான் தற்கொலை குண்டு தாக்குதல் தாரிகள் கம்பளையில் கைது செய்யப்பட்ட மாவனெல்ல புத்தர் சிலை உடைப்பு சம்பவ சந்தேக நபர்கள் 2 உள்ளிட்ட 35 பேர் இந்த வீட்டில் நடத்தப்பட்ட பயிற்சியில் கலந்து கொண்டதாகவும் சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். T-56 ரக துப்பாக்கிகள் மற்றும் மத நம்பிக்கை தொடர்பில் தமக்கு போதிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வீட்டை அதன் உரிமையாளர் வர்த்தக நடவடிக்கைக்காக ஒருவருக்கு குத்தகைக்கு வழங்கியுள்ளதுடன் குத்தகைக்கு வாங்கியவர் முகமது சாக்ரான் உள்ளிட்ட குழுவினருக்கு வீட்டை வழங்கியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதேவேளை பயங்கரவாத நடவடிக்கைகள் காரணமாக சந்தேகத்தின் பெயரில் கம்பளையில் கைது செய்யப்பட்ட ஷாஹித் அப்துல் ஹக் மற்றும் சாதிக் அப்துல் ஹக் ஆகிய சந்தேக நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது உறுதி செய்யப்பட்ட தகவலுக்கு அமைய வலுவான என்ஜின் உடைய மோட்டார் சைக்கிள் ஒன்று உலப்பணியில் கைப்பற்றப்பட்டுள்ளது. மாவனில்ல பகுதியில் புத்தர் சிலை சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்திற்கு இந்த மோட்டார் சைக்கிள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த மோட்டார் சைக்கிள் பதிவு செய்யப்படாத ஒன்றென்பதுடன் போலி இலக்கத்தகடு பொருத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அது அக் சகோதரர்களின் மாமாவினால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை மட்டக்களப்பு வாழைச்சேனை ரிதிதின்ன பகுதியில் உள்ள காணியொன்றில் இன்று விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 25 ஏக்கர் காணியில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் வாழைச்சேனை போலீசார் இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இந்த சோதனையின் போது புதைக்கப்பட்டிருந்த 231 ஜெலட்லைன் குச்சிகள் மற்றும் பல்வேறு ரசாயன பதார்த்தங்கள் அடங்கிய சில கொள்கலன்களும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளன. வாழைச்சேனை போலீஸ் பிரிவின் ரிதிதென்ன ஓமடியாமடு பகுதியில் உள்ள காணியொன்றில் நடத்தப்பட்ட சோதனை ஆசிட் அடங்கிய கொள்கலன் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த காணி April 21 தாக்குதலுடன் தொடர்புடைய பயங்கரவாத குழுவுக்குரியது என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். காணியின் உரிமையாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இன்றும் நாட்டின் பல பகுதிகளிலும் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. மன்னாரில் அமைந்துள்ள அமைச்சர் ரிஷாத் பதியுதீனுக்கு சொந்தமான வீடு இன்று ராணுவத்தினால் சோதனைக்குட்படுத்தப்பட்டது. காலை 8:30 ஆரம்பித்த இந்த தேடுதல் நடவடிக்கை சுமார் 2 மணித்தியாலங்கள் வரை நீடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த வீட்டினுள் பிரவேசித்து காட்சிகளை ஒளிப்பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் ஊடகங்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை குறித்த இடத்தில் செய்தி சேகரிக்க சென்ற எமது செய்தியாளரிடம் அங்கிருந்த ஒருவர் தகவல்களை வினவியிருந்தார். நாவலப்பட்டி பகுதியில் இன்று காலை முதல் போலீசார் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இதன் போது நாவலப்பட்டி சேலம் பிரிட்ஜுக்கு அருகாமையில் மகாவலி ஆற்றினுள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஆயுதங்கள் சில கைப்பற்றப்பட்டன. 2 வாள்கள், கோடரி ஒன்று, 6 கத்திகள் மற்றும்
15 யார் வயராகியன சூட்சமான முறையில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது மோப்ப நாய்களும் சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டன. கிழக்கு பல்கலைக்கழக வந்தாறுமூலை வளாகத்தில் இன்று சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஒன்றிணைந்து தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். பல்கலைக்கழக நிர்வாக கட்டட தொகுதி மற்றும் மாணவர் விடுதி வளாகம் ஆகியன இதன் பொது சோதனைக்குட்படுத்தப்பட்டன. சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் ஏதும் மீட்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். பல்கலைக்கழக நிர்வாகத்தின் வேண்டுகோளுக்கு இணங்கவே தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக பதிவாளர் குறிப்பிட்டார். மன்னார்வழி நகரின் பாடசாலைக்கு செல்லும் குறுக்கு வீதியில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட தேடுதலில் ரவைகள் சில பொதியொன்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய குறித்த ரவைகள் கைப்பற்றப்பட்டன. பாடசாலை மாணவர்களின் பஸ்கள் மற்றும் வேன்கள் நிறுத்தும் தரிப்படத்திலிருந்து இந்த ரவைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மாவனெல்லையில் புத்தர் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் கம்பளை விளம்பட பகுதியில் உள்ள வீடு இன்று சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. மாவனெல்லையில் புத்தர் சிலை சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 13 பேர் இம்மாதம் 20 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மாவனெல்ல நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்கள் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டனர். குறித்த 13 பேருக்கு மேலதிகமாக கம்பளையில் கைது செய்யப்பட்ட சகோதரர்கள் இருவரும் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். அவர்கள் இருவரும் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் உள்ளனர். பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சின் செயலாளர் NKJK நாமாவத்த அகில இலங்கை ஜாமியத்துல் உலாமா சபைக்கு கடிதம் ஒன்றை வரைந்துள்ளார். IS பயங்கரவாதிகளின் தாக்குதல் முன்னறிவித்தல் தொடர்பில் குறித்த கடிதம் வரையப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் ராஜினாமா செய்யாமைக்கான காரணம் என்ன? பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில இது தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். போலீஸ் மாதிபரை ராஜினாமா செய்யுமாறு ஜனாதிபதி அறிவித்து நாளையுடன் 2 வாரங்கள் ஆகின்றன. அவர் ஏன் ராஜினாமா செய்யாமல் உள்ளார்? ஐக்கிய தேசிய கட்சியின் ஒத்துழைப்பு காணப்படும் வரை தம்மை நீக்க முடியாது என அவர் அறிவார். 2002 ஆண்டின் 2 இலக்க அதிகாரிகளை நீக்கும் நடைமுறை சட்டத்திற்கமைய போலீஸ் மாதிபரை நீக்குவதாயின் 113 பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் பிரேரணி ஒன்று நிறைவேற்றப்பட வேண்டும். பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையுள்ள ஐக்கிய தேசிய கட்சி கட்டாயமாக இந்த பிரேரணையை கொண்டு வர வேண்டும். நாளை பாராளுமன்றம் கூட உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி இதுவரை அந்த பிரேரணையை கொண்டு வரவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் ரகசியங்கள் போலீஸ் மாதிபரால் பாதுகாக்கப்படுவதன் காரணமாகவா அவரை ஐக்கிய தேசிய கட்சி பாதுகாக்கின்றது என்ற கேள்வியை அரசாங்கத்திடம் கேட்க நேரிடும். போலீஸ் மாதிபர் பதவி விலகல் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்று தொடர்பிலான காணொளி சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகின்றது. ஏப்ரல் 21 தாக்குதலுக்காக குண்டுகள் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகப்படும் வெள்ளம்பிட்டி செப்பு தொழிற்சாலையில் கைது செய்யப்பட்ட 10 ஊழியர்களில்
9 பேரை பிணையில் விடுவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனினும் வழக்கின் 10வது சந்தேக நபரான கருப்பையா ராஜேந்திரன் அப்துல்லா என்பவர் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வழக்கின் 3வது சந்தேக நபரான முகமது லாபீர் ஷங்கிரிலா ஹோட்டலில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தியவருடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்துள்ளமை தொலைபேசி அழைப்புகளினூடாக தெரிய வந்துள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். 10 சந்தேக நபர்களும் 2.8 சிம் அட்டைகளை பயன்படுத்தியுள்ளனர். 30,000 ரூபாய் மாதந்த சம்பளத்துக்கு அவர்கள் பணியாற்றியுள்ளதாக அவர்கள் தெரிவித்தாலும் பெரும்பாலான நேரங்களில் தொழிற்சாலைக்கு வெளியில் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் நடமாடி தகவல்களை சேகரித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். 30,000 ரூபாவுக்கு அதிக தொகையை மாதாந்த வாடகையாக செலுத்தி வீடொன்று பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளமையும் விசாரணைகளினூடாக தெரிய வந்துள்ளது. இவர்களுக்கு பிணை வழங்க வேண்டாம் என போலீசார் நீதிமன்றத்தில் கோரினர். இவர்கள் தொடர்பில் எந்த சட்டத்துக்கமைய விசாரணை நடத்தப்படுகின்றது என கொழும்பு மேலதிக நீதிவான் பிரியந்த லியனகே போலீசாரிடம் வினவியுள்ளார். இது தொடர்பில் உரிய பதில் அளிப்பதற்கு போலீசார் தவறியமையினால் 9 சந்தேக நபர்களையும் 5,00,000 ரூபாய் பெறுமதியாறு 2 சரீர பிணைகளில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனினும் சந்தேக நபர்கள் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 21ஆம் தேதி இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 54 சந்தேக நபர்கள் குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 7 பேர் பெண்கள் ஆவர். இதனைத் தவிர கைது செய்யப்பட்ட மேலும் 19 பேர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 பெண்கள் ஆவர். கைது செய்யப்பட்டுள்ள 73 சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. රඳවා තබාගෙන ප්‍රශ්න කිරීම සහ විමර්ශන සිදු වෙනවා. பேரர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை இன்று நீர்கொழும்பின் சில பகுதிகளுக்கு சென்றிருந்தார். நீர்கொழும்பு போருத்தோட்ட பலவத்துறை ஜும்மா பள்ளிவாசலுக்கு சென்ற கொழும்பு பேராயர் பிரதேச மக்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். இதன் பின்னர் பெரியமுல்லை தெனியாவத்து பள்ளிவாசலுக்கு பேராயர் சென்றார். அகில இலங்கை ஜமயத்துல் உலமாவின் தலைவர் ரிஸ்வி முப்தி உள்ளிட்ட மௌலவிமார்கள் சிலரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர். பெரியமுல்லை ஜும்மா பள்ளிவாசலில் மக்கள் முன்னிலையில் பேராயர் உரையாற்றினார். நாம் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. கட்வாபிட்டி, கொழும்பு கொச்சிக்கடை மற்றும் மட்டக்களப்பில் இடம்பெற்ற குண்டு தாக்குதல்கள் முஸ்லிம்களின் வேலையல்ல என அன்று முதல் நான் தெளிவாக கூறி வருகிறேன். தவறான சில இளைஞர்களினால் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடு, இதற்கு முஸ்லிம்கள் பலி அல்ல. முஸ்லிம் சகோதரர்களுக்கு எதிராக கையுயர்த்த வேண்டாம் என தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரே இறைவனை நம்புகின்றவர்கள் என்ற ரீதியில் நாம் இருவரும் சகோதரர்கள். சட்டத்தை கையில் எடுப்பதற்கு தயாராக வேண்டாம். முதலில் இறைவனுக்கு கட்டுப்படுங்கள். ஏதேனும் பிரச்சனை காணப்படுமாயின் போலீசாருக்கு அல்லது உரிய பிரிவினருக்கு அறிவியுங்கள். அவர்கள் உங்களுக்கு உதவி புரிவதற்கு தயாராக உள்ளனர். இதேவேளை கொழும்பு பேராயர் இல்லத்தில் ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டிற்கு மத ரீதியில் பிரச்சனை ஏற்படுத்தி மனிதர்களுக்கு இடையில் பிரிவினையை ஏற்படுத்தி வேறு நாடுகளின் உதவியை பெறுவதற்காக அவர்களை அழைப்பதற்கான நிலைக்கு பாதுகாப்பு நிலை தள்ளப்பட்டுள்ளது என நான் உணர்கின்றேன். ஆயுதம் ஏந்தபவர்கள் ஆயுதத்தினால் உயிரிழப்பார்கள் என்பதை அவநம்பிக்கை ஏற்படுகின்ற போது நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். அவர்களை கத்தோலிக்க பாடசாலை ஆரம்பிப்பது தொடர்பில் ஏதாவது கடந்த வாரம் எமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கத்தோலிக்க பாடசாலைகளை ஆரம்பிப்பதை பிற்போட்டுள்ளோம். எமது கத்தோலிக்க பாடசாலையின் எமது பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்க வேண்டிய தேவை உள்ளது. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் விரைவில் கத்தோலிக்க பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். இம்முறை வைசாக் பூரணி தினத்தில் மக்களை ஒன்று திரட்டி விழாக்கள் நடத்துவதை தவிர்க்குமாறு 3 பீடங்களையும் சேர்ந்த மகாநாயக்க தேரர்கள் இன்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வைசாக் பூரணி தினத்தில் மத அனுஷ்டானங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்குமாறு பொதுமக்களிடம் மகாநாயக்க தேரர்கள் கூறியுள்ளனர். நாட்டில் நடத்தப்பட்ட மிலேச்சுதனமான பயங்கரவாத தாக்குதல்களினால் அச்சமடைந்துள்ள அனைத்து இலங்கையரும் மன உறுதியை பெற வழிவகை செய்வது அனைவரினதும் பொறுப்பு எனவும் 3 பீடங்களையும் சேர்ந்த மகாநாயக்க தேரர்கள் அறிவித்துள்ளனா்.
இதனால் மத அனுஷ்டானங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்குமாறு மகாநாயக்க தேரர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெசாக் பூரணி தினத்தில் புண்ணிய கருமங்கள் உள்ளிட்ட விடயங்களை ஏற்பாடு செய்யும் பொழுது பாதுகாப்பு பிரிவினரின் ஆலோசனைகளுக்கேற்ப பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு செயற்படுமாறும் மூன்று பீடங்களையும் சேர்ந்த மகாநாயக்க தேரர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பதற்றமான சூழ்நிலையில் இருந்து நாட்டை மீட்பதற்காக அனைத்து அரசியல் தலைவர்களையும் இன மத வேறுபாடின்றி ஒன்றிணைந்து செயற்படுமாறும் பயங்கரவாதத்தை ஒழிக்க அனைவரையும் ஒரே கொள்கையின் கீழ் திட சங்கத்தம் பூணுமாறும் மகாநாயக்க தேரர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச கொழும்பில் நேற்று நடைபெற்ற மாநாடொன்றில் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். கடந்த 4 வருடங்களில் இந்த அரசாங்கம் அமெரிக்காவுடன் 2 உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட்டுள்ளது. இன்னும் ஒன்றில் கைச்சாத்திடுவதற்கு தயாராகியுள்ளார்கள். இந்த 3 உடன்படிக்கைகளையும் சரியாக அவதானித்தால் ஏனைய விடயங்கள் தெளிவாகும். 1. ACSA எனப்படும் உடன்படிக்கை, கைப்பற்றல் மற்றும் இடைநிலை சேவை வழங்குவது தொடர்பான உடன்படிக்கை. ஐக்கிய அமெரிக்காவின் கடற்படை உள்ளிட்ட பல படைகள் அதில் பட்டியலிடப்பட்டுள்ளன. அவசர நிலைமையின் போது அந்த எந்தவொரு படையினாலும் இலங்கைக்குள் பிரவேசிப்பதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைச்சாத்திடப்பட்டுள்ள மற்றைய உடன்படிக்கை என்ன? அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களத்துடன் தொடர்புடைய மற்றும் தரகர்களாக கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் அனைவரால் ராஜதந்திர சிறப்புரிமைகளுடன் சோதனைக்கு இலக்காகாமல் வந்து செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவசர நிலைமையின் போது அமெரிக்க படையினர் வருவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவசர நிலை இயல்பாக ஏற்படாது, ஏற்படுத்த வேண்டும். அவசர நிலையை ஏற்படுத்த அனைவராலும் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்த முடியாது. அவ்வாறு நடத்த கூறினால் அதனை செய்வதற்கு அனைவரும் பைத்தியக்காரர்கள் அல்ல. அதனை கடும் போக்குவாதிகளால் மாத்திரமே செய்ய முடியும். அந்த கத்தோலிக்க மீனவர்களின் கத்திகள் உயர்ந்திருந்தால் இரத்த கலரி எங்கே முடிவடைந்திருக்கும்? இதனூடாக அவசர நிலை மிகவும் அபாயகரமான வகையில் உடனடியாக ஏற்பட்டதா? இலங்கையில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பில்லை என்றும் அதில் தலையிடுமாறும் பாப்பரசர் உலகத் தலைவர்களிடம் கோர மாட்டாரா? அவ்வாறு இடம்பெற்றால் அந்த உடன்படிக்கைக்கு அமைய அழைப்பு விடுக்கப்படாமலேயே அமெரிக்காவின் 7வது இந்து பசிபிக் கடற்படை இங்கு வருகை தராதிருக்குமா? அந்த அபாய நிலை இன்றும் உள்ளது. இந்த நாட்டு மக்கள் இதுவரை அமைதியாக செயற்பட்டதைப் போன்று தொடர்ந்தும் செயற்படாமல் மாறுபட்ட விதத்தில் செயற்பட முயற்சித்தால் அமெரிக்கா எதிர்பார்த்து காத்திருக்கும் அவசர நிலை உருவாகும். சிரியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்காவே ISIS அமைப்பை உருவாக்கியது. சோவியத் யூனியனுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானில் தலிபான்களை உருவாக்கியது. வேறு யாருமல்ல, ஐக்கிய அமெரிக்காவின் CIA. அவர்கள் உலகின் ஏதேனும் ஒரு நாட்டை முடக்குவதற்கு தீர்மானித்தால் அங்குதான் ISIS இருக்கும். இதனை நாம் வெளிப்படையாக எதிர்கொள்ள வேண்டும். தற்போதுள்ள அமெரிக்க தூதுவர் இதற்கு முன்னர் டியூனீசியாவில் இருந்தார், ஆப்கானிஸ்தானில் இருந்தார், சிரியாவில் இருந்தார். அந்த அனைத்து இடங்களிலும் வெடித்தது. அந்த அனுபவம் உள்ள தூதுவர் தற்போது கொழும்பில் இருப்பதை குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஷங்கிரிலா ஹோட்டலில் 2 குண்டுகள் வெடித்தது வெறுமனே அல்ல. சில ஹோட்டல்களுக்குள் தற்கொலை குண்டுதாரி சென்று வெளியில் வருவதும் வெறும் சம்பவம் அல்ல. தாக்குதல் நடத்த முடியாமற் போன ஹோட்டலின் உரிமையாளர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்பதை பார்த்தால் அதுவும் புரியும். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அதிகார போட்டியின் போர்க்கிழமை இது. உலக அரசியல் அதிகார போட்டியின் இரையாக இலங்கை இன்று மாறியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்கள் பல குடும்பங்களின் மகிழ்ச்சியை சீர்குலைத்துள்ளது. மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலால் நிலை குலைந்த ஒரு குடும்பத்தின் கதையே இது. மட்டக்களப்பு சியோன் தேவாலய தற்கொலை குண்டு தாக்குதலில் சுசான் பெற்றோரை பறிகொடுத்தார். சற்றும் எதிர்பாராத தருணத்தில் பெற்றோரை இழந்த 15 வயதான சுசான் மட்டக்களப்பு திருமலை வீதியில் உள்ள உறவினர் வீட்டில் தற்போது தங்கியுள்ளார். கந்தையா திருக்கேதீஸ்வரன், சுமனேஸ்வரி திருக்கேதீஸ்வரன் தம்பதியினரின் இழப்பினால் 2 பிள்ளைகளுடைய இந்த குடும்பம் சிதைந்துள்ளது. சுசானின் சகோதரி 18 வயதுடைய ஜீவனா தற்போது ஆஸ்திரேலியாவில் கல்வியை தொடர்ந்து வருகின்றார். தற்கொலை குண்டு தாக்குதலில் தமது பெற்றோரை இழந்த ஜீவனா ஆஸ்திரேலிய ஊடகம் ஒன்றுக்கு அண்மையில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இலங்கையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் நான் கவலை அடைகின்றேன். எனது பெற்றோரை நான் இழந்துள்ளேன். என்னுடைய 15 வயதான சகோதரர் இலங்கையில் உள்ளார். எனது சகோதரர் இங்கு வந்து என்னுடன் இருக்க வேண்டும் என நான் விரும்புகின்றேன். மட்டக்களப்பு மெதரிஸ்த மத்திய கல்லூரி மாணவனான சுசான்
இவரிடம் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையை எதிர்நோக்க உள்ளார். ஈஸ்டர் அன்றைக்கு சியோன் சர்ச்சுக்கு எங்கள் அம்மா அப்பாவும் போனவங்க, நான் நித்திரை கொண்டதுனால அந்த சர்ச்சுக்கு போய் கொள்ளல. இஞ்சரை போல தான் ஹாஸ்பிட்டலில் மோச்சரியில் போய் பார்த்தனாங்க. இவங்க எங்கள் வீட்டில் வாடகைக்கு இருந்தவங்க, எங்களுக்கும் சரியான உதவியாக இருந்தவங்க இவங்களோட அம்மா அப்பாவும். இன்றைக்கு அவங்க இந்த குண்டு படிப்பில் இறந்தது எங்களோட சரியான இழப்பு, பெரிய இழப்பு. எங்களால் அதை தாங்கி கொள்ளாமல் இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த பொடியண்ட மனநில சரியான பாதிப்பாக இருக்குது. திருகோணமலை மாவட்டத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் முன்னெடுத்துள்ள கவனயீர்ப்பு போராட்டம் இன்றுடன் 800வது நாளை எட்டியுள்ளது. திருகோணமலை மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி அலையும் சங்கத்தினர் சுழற்சி முறையில் தொடர் போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர். 800வது நாளான இன்று உயிர்த்த ஞாயிறு தினத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. எங்களுடைய உறவுகளுக்கு கையளித்தும் எங்களோட உறவுகள் வராத காலகட்டத்தில் பல உயிர்கள் பலி கொண்டு செல்வது எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. பல பல விதமான அச்சுறுத்தல்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் தமிழ் தாயகத்தில் தமிழ் மக்களுக்காக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிகவும் வருந்தக்கூடிய ஒரு விஷயம், வேதனைக்குரிய விஷயமாகவும். எங்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே இல்லை. தீர்வுகள் கிடைக்கும் பட்சத்தில் போராட்டங்கள் திசை திருப்பி கொண்டு போகிறதாகவும், இந்த பல்கலைக்கழக மாணவர்களை சிறையில் வச்சு தமிழ் மக்கள் நீதி கேட்டு போராட்டம் செய்தால் அவர்களுக்கு சிறையா, இந்த சிறை வைக்கிறதாலையும் எங்கள்ட போராட்டங்கள் பின்தங்கித்தான் போகுதான். அரசியல்வாதிகள் போராட்டங்களுக்கு தீர்வு தராதுக்கு காரணம் அவர்கள் தான். ஆனால் தான் எங்களுக்கு தீர்வு கிடைக்காததுக்கு காரணம் இந்த கூட்டமைப்பு. ஹட்டன் பகுதியில் உள்ள தேவாலயங்களின் போதகர்களுக்கான கலந்துரையாடல் இன்று கொட்டக்கலையில் நடைபெற்றது. ஆலயங்களுக்கு விசேடமாக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். இது சம்பந்தமாக ஜனாதிபதி கவனத்துக்கும் ஆளுநர் கவனத்துக்கும் இன்று கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஆளுநர்கள் உடந்தையாக இருக்கின்றார்கள், அமைச்சர்கள் உடந்தையாக இருக்கின்றார்கள் என்றெல்லாம் கூறியிருப்பதை விட இந்த நடந்த சம்பவத்தை நல்ல முறையில் கொண்டு சென்று மக்களை பாதுகாப்பதற்கு ஒருவரும் முன்வரவில்லை என்பதை தருணத்தில் மிக மனவேதனையுடன் பொதிக்கொள்கிறேன். அரசியல் உள்நோக்கங்கள் இருக்கின்றன. இப்பொழுது ஜனாதிபதி நானா நீயா என்பதை கேட்பதை விட அரசாங்கம் அமைப்பதை விட மக்கள்கள் மக்களின் உயிரை பாதுகாக்க முன்வாருங்கள். மக்கள் உயிரினோடு இருந்தால்தான் உங்களுக்கு ஓட்டு போடுவார்கள், வாக்களிப்பார்கள். இதை நினைத்து செயற்படுங்கள். மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நல்லிணக்க குழுக்களுக்கு இடையிலான கூட்டம் இன்று நடைபெற்றது. மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சர்வமத தலைவர்கள், பாதுகாப்பு பிரிவினர், சிவில் சமூக அமைப்பினர், அரசாங்க அதிபர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பாதுகாப்பு, மதங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை மேம்படுத்தல் போன்ற விடயங்கள் குறித்து இதன்போது ஆலோசிக்கப்பட்டது. அங்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கின்ற மாணவர்களுடைய வரவு மிக குறைவாக இருப்பதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் அதற்கான ஏற்பாடுகள் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே சிறப்பாக இருக்கின்றன. நாங்கள் அதனை அவதானித்தோம். இந்த சூழலிலே எங்களுடைய இந்த மாவட்ட நல்லிணக்க குழுவுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். மிகவும் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் அபிவிருத்தி தொடர்பிலான கலந்துரையாடல் நடைபெற்ற வேளையில் தொலைபேசி மூலம் மிரட்டல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் திட்ட முன்மொழிவு தொடர்பான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. பிரதேச சபை உறுப்பினர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் பிரதேச சபை கட்டடத்துக்கு குண்டு வைக்கப் போவதாக தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இதற்கமைவாக உடனடியாக சுண்ணாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதையடுத்து போலீசார் மற்றும் ராணுவத்தினர் வருகை தந்து பிரதேச சபை கட்டடத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர். 9:45 அளவில் எங்களது வரவேற்பாளருக்கு ஒரு அழைப்பு ஒன்று வந்தது. அதில் குறிப்பிட்டிருந்தார்கள், தாங்கள் ISIS தீவிரவாதிகள் என்றும், கௌரவ உறுப்பினர்களை தான் தாங்களது டார்கெட்டாக இருக்கின்றது, ஊழியர்கள் ஒதுங்கி இருக்குமாறு கேட்டுக்கொள்வது என்று ஒரு அச்சுறுத்தும் வகையில் அந்த செய்தியை சொல்லியிருந்தார்கள். முழுமையாக பரிசோதித்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கூட்ட முடியும் வரைக்கும் அவர்கள் முழுமையான பாதுகாப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள்.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் பின்னிரவு பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.